தென்னிந்திய சினிமாவில் பல வெற்றி படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக இருந்தவங்க தான் நடிகை தமன்னா. இவங்க கடைசியாக 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்ஷன்ன்ற தமிழ் திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு தமிழில் எந்த பட வாய்ப்புகளுமே கிடைக்கல. இதனால் தெலுங்கு பக்கம் தன்னோட கவனத்தை திருப்பின தமன்னா இப்போ தெலுங்கு மற்றும் ஹிந்தி திரைப்படங்களில் நடிச்சிட்ருக்காங்க. இதுக்கிடையில் தமன்னா கடந்த வருஷம் நவம்பர் ஸ்டோரின்ற வெப்சீரீஸ்லையும் நடிச்சிருந்தாங்க. இந்திரா சுப்பிரமணியம் இயக்குன அந்த வெப்தொடரில் தமன்னா முக்கிய கதாபாத்திரத்தில் கதையோட நாயகியாக நடிச்சிருந்தாங்க. க்ரைம் மற்றும் த்ரில்லர் பாணியில் உருவாகி இருந்த அந்த தொடர் ரசிகர்களை அதிக அளவில் கவர்ந்துச்சுன்னே சொல்லலாம். இதனால் தமன்னாவுக்கு நல்ல பெயரும் கிடைச்சிது. மேலும் சின்ன பட்ஜெட், சில நாட்கள் மட்டும்தான் ஷூட்டிங். அதனால் நடிகைகள் பலரும் இதுபோல் வெப்சீரீஸ்களில் நடிக்கிறதுக்கு அதிகமாக ஆர்வம் காட்டிட்டு தான் இருக்காங்க. அந்த பாணியை தான் இப்போ தமன்னாவும் பின்பற்ற முடிவு பண்ணி இருக்காங்க. இதனால் அவங்க கதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போல் வெப்சீரீஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கன்னு இயக்குனர்கள்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. இதன் மூலம் நல்ல பெயர் எடுப்பது மட்டும்தான் அவங்களோட நோக்கம்னா அது நிச்சயமாக கிடையாது. இந்த வெப்சீரீஸில் நடிக்கிறது காரணமாக அவங்களுக்கு ஒரு படத்துக்கு கிடைக்கிற சம்பளத்தை விட அளவுக்கு அதிகமாகவே சம்பளம் கிடைக்கிது. மேலும் நடிக்கிற நேரமும் குறைவு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதிலையே சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு தமன்னா மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. இதனால் அவங்க தனக்கு வர்ற பட வாய்ப்புகளை வேண்டான்னு முடிவு பண்ணி இப்போ வெப்சீரீஸில் மட்டுமே அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்களாம்.